வெல்கம் டு உமா அரிசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட்ஸ் ரவா கேசரி. ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்க. மூணு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், தோல் உளிச்சு. அடுத்தது நம்ம மாதுளம்பழம் 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ரவை 1 கப்பு, அப்புறம் சர்க்கரை 1 கப்பு. இதுக்கு மேலே போடுறதுக்கு முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சின்ன ஒரு ஜாரில் அந்த பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதோட சர்க்கரையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா சர்க்கரை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, சர்க்கரையை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இன்னொரு ஜாரில் இந்த மாதுளம் பழத்தை போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜூஸாக எடுத்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஃபேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ வந்து அந்த முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே ஃபேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வந்து அந்த 1 கப் ரவை இருக்க பாருங்கள், அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்புறம் நம்ம அந்த அளந்து ஊற்றணும் பாருங்கள், அந்த கப்பு ரவை, அதில் வந்து 3 கப்பு ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறோங்க. 1 கப்பு வந்து மாதுளை ஜூஸு, 1/2 கப்பு வந்து அந்த வாழைப்பழ ஜூஸு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் பத்தாததுக்கு ஊற்றிக்கிங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்கி விட்டுறோம்ங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ரவை இருக்குது பாருங்கள், அதை கொட்டி கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாதுங்க, கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா கட்டி பிடிக்காது. இது ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுனால கட்டி பிடிக்காது, இருந்தாலும் நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறும்போது நமக்கு கிளறுறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த கேசரிக்கும் அப்படி தாங்க, அல்வா மாதிரியே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்த பாதாம், முந்திரி, திராட்சையை போட்டு இப்போ நம்ம நல்ல ரவை கேசரியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள், ஒட்டாமல். நெய் வந்து அந்த கேசரி ஃபேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெய் ப்ளேட்டில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கிளறி எடுத்த ரவா கேசரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். மேலே 1/2 ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கிங்க, ஊற்றிட்டு அப்போ தான் நல்லா வரும், ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்க முந்திரி, பாதாம், திராட்சை, அந்த மாதுளை முத்தெல்லாம் வச்சுட்டு அழகாக இப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக நம்ம வாழைப்பழம் மாதுளை ஃப்ரூட்ஸில் செஞ்ச ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.